நம்ம பீச்சுக்கு ஒரு எமினென்ட்டான ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா, ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹி இஸ் ஆல்சோ த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர். இவ்வளோ நிறைய வருடங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய புது டேலண்ட்டை உருவாக்கியிருக்காரு. அண்ட் இஸ் கிவன் தெம் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லாங்க. இளையராஜா சார் அவர்களின் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், கார்த்திக் ராஜா அவர்கள் அண்ட் பவர்தாரணி அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ எந்திரன் படத்தின் கேமராமேன் திரு ரத்னவேல் அவர்களையும் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஸோ வே வெரி வெரி ஹாப்பி டு ஹாவ் இம் ஹியர் with us today. Super Bhavana. Avu kuda or amazing ana or director varapraru idu pathi solrana avaru paathare or hero look la irupaar avlo handsome ah irupaar ivar vandu kanimuli appadi or padam vandu direct panirukanga samayathla inda director vandu venkat prabhu sir oda anda crew la irundhukkar so nariya experience ulla or director but very very young director right inda piece la usually or director producer vandanga or film discussion or meeting appadi dhaan varuvaanga and inge vandu inda director um producer combination or பார்ட்டிக்காக தான் வர போறாங்க. ஏய் நம்ம பார்ட்டில ஜாயின் பண்ண வந்திருக்க. எக்ஸாக்ட்லி. ஆ வெரி நைஸ். சோ வித்out further ado, let's welcome Shiva sir and Shripati. Aloha. 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 Thank you. பேசிக்கா இது வந்து லாஜிக்கலா தான் ஸ்ட்ராங்க. கரெக்ட். நாங்க வந்து ஏழகுடமான கேள்வி எல்லாம் கேட்போம், நீங்களும் ஏழகுடமா எல்லாம் பதில் சொல்லலாம். ஆமா. சோ நாங்க வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் இந்த ஷோல. முதல் ரவுண்ட் வந்து லைஃப் கார்டு ரவுண்ட். லைஃப் கார்டு ரவுண்ட்னா நாங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவோம். நாங்க இப்போ டைரக்டரா மாறுறோம், நீங்க எல்லாம் இப்போ ஆர்டிஸ்ட். நாங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்றோம், நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு ஹைபோதெட்டிக்கலான சிச்சுவேஷன் சொல்லுவோம். சோ நீங்க எப்படி வெளிக்கொண்டு வருவீங்க? கொஞ்சம் ஃபன்னா ஒரு புத்திசாலித்தனமா நீங்க வந்து பதில் சொல்லணும். ரைட். ஆனா கேள்விகள்லாம் கேட்க கூடாது. நாங்க கொடுக்குற சிச்சுவேஷன் தான் அந்த சிச்சுவேஷன். இடக்கு முடகா இருக்கலாம், கொஞ்சம் லாஜிக்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க, எப்படி வெளி வருவீங்கன்னு சொல்லணும். தட்ஸ் வை இட்ஸ் எ லைஃப் கார்ட் சிச்சுவேஷன். ஓகே, நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்ல போறேன், கல்யாணி இன்னொரு சிச்சுவேஷன் சொல்வாங்க. பட் இட்ஸ் காமன் டு தி டூ ஆஃப் யூ. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அதுவும் எங்களுக்கு தெரியணும், நீங்களும் சொல்லுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வென்ச்சர் ட்ராவலிங்லாம் ரொம்ப பிடிக்கும், யாராவது ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டாங்கன்னா நீ தான் ஃபர்ஸ்ட்டு போய் நிற்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சைனிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சி அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிப் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் வந்து ஒரே குஷியாகிடுறீங்க, யூ லவ் டு எக்ஸ்ப்ளோர் தி சி. அதனால நான் ஃபஸ்ட்டு போகிறேன் ஒரு போட் எடுத்து போயிடுறீங்க. மற்றவங்களாம் இருப்பா அப்படின்னு சொன்னால் ரொம்ப குஷி, ஓவர் என்தூசியாஸ்டிக்கா எங்களை மாதிரி கொஞ்சம் நீங்கள் போயிடுறீங்க. கடற்குள்ளே போய் அந்த டிரெக்ஷன் இந்த டிரெக்ஷன் உங்கள் காம்பஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகலை, எங்கேயோ போயிடுறீங்க. போகும்போது என்னப்பா அவ்வளோ கிளியராக இருக்குது, தோ சி இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் காம். ஓரத்தில் ஒரு பெரிய பாறை தெரியுது. ஸோ அந்த பாறை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து யூஆர் அட்ராக்டட் டு இட். சரி, அந்த பாறை என்னதான் இருக்கு, ஏன் இப்படி கிளிட்டரா அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போறீங்க. போகும்போது இது குட்டியா ஒரு ஸ்டிக்கு மாதிரி தெரியுது. கிட்ட நீங்கள் போகும்போது தான் யூ சீ தட் இட்ஸ் அ மேன், ஒரு மனிதன் வந்து அந்த பாறை அப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, ஹலோ அப்படின்னு சொல்றீங்க, எங்க இருக்கேன்னு தெரியல, கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அவர் வந்து பேசுறதே இல்லை, உங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கு, என்னவோ என்ன கஷ்டமோ, ஏன் இப்படி முறைக்கிறாரு, ஏன் சார் முறைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. ஏதாவது தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ ஹீஸ் ஜஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங். சரி, நம்மளே வி ஹாவ் டு ஃபிகர் அவுட் எப்படி போகிறோம் வெளில அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ப்ளீஸ் இதை ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் வந்து ஓகே வழி சொல்ல போகிறாரோ அப்படின்னு நீங்களும் அங்கே போய் கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிறீங்க. யூ திங்க் இட்ஸ் கோன் பி ஹெவி, நீங்கள் கொஞ்சம் பாடி பில்டர்லாம். ஓகே, ஸோ யூ திங்க் இட்ஸ் கோன் பி ஹெவி, ஆனால் பயங்கர ஹெவியாக இருக்குது, நீங்கள் நினச்சத விட இன்னும் ஹெவியாக இருக்குது. ஸோ என்னடா அது, சரி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், வழி தெரிஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்க்குறீங்க, அவர் இல்லை. அவர் வந்து அந்த கார்னர் போயிட்டார். கார்னர் போயிட்டு ஹஹா அப்படின்னு சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, ஓகே என் பேர் அட்லஸ், இன்னால் மட்டும் நான் தான் அந்த உலகத்தை அந்த பாரத்தை சுமந்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஹோல்டிங் த வெயிட் ஆஃப் தி எர்த் ஆன் மை ஷோல்டர்ஸ். இப்போ எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும், நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க, கையெல்லாம் ரெட் ஆயிடுச்சு, யூனோ கத்தி கத்தி சொல்கிறாரு. ஐ எம் ஹோல்டிங் தி வெயிட் ஆஃப் தி எர்த் ஆன் மை ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு நாள் அது லீவ் வேணும், நான் கிளம்ப போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூ ஆர் சேயிங், எப்படி நான் பார்த்துக்க முடியும், இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒன்றும் கொடுக்கலப்பா, எனக்கு வந்து ப்ளீஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி வழியை கேட்குறீங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, எனக்கு ஹாலிடே வேணும், நான் போகிறேன், நீ வந்து விட்டுட்டேன்னா உலகம் அழிஞ்சிரும், உலகத்தை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு, நீ தான் அந்த பாரத்தை சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது திரும்பி பார்த்து வரேனோ வரமாட்டேனோ அதெல்லாம் உன்னோட கவலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நீங்க வந்து விட்டீங்கன்னா த ஹோல் வேர்ல்டு உலகமே அழிஞ்சிரும், உங்களால அதை பொறுத்துட்டும்
இருக்க முடியல. நீங்க திரும்பி போனோம் உங்க கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லாங் லாஸ்ட் லவ், ரொம்ப ஏங்கி ஏங்கி தேடி தேடி லவ் பண்ணிருக்கீங்க அவங்களோட உங்க கல்யாண நாள். அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்க பயங்கர அட்வென்ச்சரஸ்னால போயிருக்கீங்க. ஸோ யூ வாண்ட் டு கெட் மேரிட் டு ஹர், உங்களுக்கு வந்து உலகம் அழிய வேண்டாம். ஸோ நீங்க வந்து அவருக்காக வெயிட் பண்ணுவீங்களா, ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி 2-3 days ஆகுமா இருக்கும். நீங்களும் அவங்க கல்யாணத்துக்கு போகணும், இந்த உலகத்தோட பாரத்தையும் நீங்க சுமக்கணும், உலகமும் அழியக்கூடாது, கல்யாணமும் பண்ணிக்கணும். அவரும் போயிட்டாரு, என்ன பண்ணீங்க நீங்க? என்ன மாதிரி எழுச்சுவாயம், திருப்பி ஒருத்த வந்து மாட்டுவான்ல அவரை கூட்டிட்டு நக்கலை சேர சொன்னீங்கல்ல, அவனுக்கு நான் மாட்ட மாதிரி எனக்கு இன்னொருத்த மாட்டுவான். அப்கோர்ஸ் பின்னாடி போட்டு நீங்க வரீங்கன்னு வச்சுங்களேன், கூத்துட்டு போயிடும். I like that. கடைசியில சொன்ன பாரு, I like that. அதுக்காகவே உங்களுக்கு கிஃப்ட் இல்ல, நான் நம்பிடுவேன். நீங்க சொன்னாலும் நான் நம்பிடுவேன். சரி ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ப்ரே பண்ணி பவர் வாங்கி அப்படியே எலாங்கேட் ஆகி ஒரு பக்கத்துல அதை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கமா போய் கரையில இருந்து யாரையோ தூக்கிட்டு வந்து அங்க வச்சுட்டு நான் மறுபடியும் ஒரு கையில பிடிச்சிட்டு அப்படி போயிட்டு. ஓகே, இதுதான் ஒரு ஆன்சர். வெரி குட். அடுத்தது என்னோட ஸ்டோரி நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன், சாமா ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கீங்க, அதுதான் உங்க கனவு, அல்டிமேட் கனவு. வீடு கட்டினா அதுதான் என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு உங்க லைஃப்ல ஒரு ஒரு கோல். அப்ப இருக்கிற சமயத்துல நீங்க எல்லாத்துக்குமே இப்ப ரொம்பவே கஞ்ச பிசா தருமா, நீங்க செலவே பண்ணாம எல்லாமே காசு எடுத்து எடுத்து வச்சிருப்பீங்க. லாலிபாப் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், இருந்தாலும் அந்த 1 ரூபாய் இருக்கே அது சேர்த்த நாளைக்கு அது பெரிய அமௌண்ட்டா ஆகலாம்ல அப்படின்னு நீங்க வந்து சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஏதோ ஒரு கடன் உங்களுக்கு வந்து, யூ வாண்ட் மணி, ஒரு 500 ரூபீஸ் ஒருத்தர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கல, கடன் கொடுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு மறுபடியும் 500 ரூபீஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம் இல்லை, அது 500 ரூபீஸ் இருந்தால் நம்மையே கடன் வாங்குறோம். ஸோ மறுபடியும் 500 ரூபீஸ் உங்களுக்கு வரல, நீங்கள் வந்து இருங்க நான் தரேங்க. இல்லை இல்லை நீ தரலாம் வட்டி ஆகிடும்ப்பா, அப்போ அதிகமாக காசு ஆகிடும், நீங்கள் சுத்தமாக கொடுக்க மாட்டேன், அப்போ என்ன ஏமாத்திடுவேன். இல்லைங்க நான் ஒரு வீடே கட்ட போகிறேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாதானப்படுத்துறீங்க. ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த கடன் கொடுத்தாரில்ல அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ கடன் போச்சு, அவங்களுக்கு சந்தோஷம், அப்பாடா இனிமேல் கடன் கொடுக்க வேண்டாம், அது மறந்துட்டீங்க. வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு பெரிய ஆளாகி ஒரு பெரிய வீடு கட்டி ஒரு 35-40 lakhs ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஆமாம், அழகான ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறீங்க. எடுத்து வைக்கும்போது ஒரு சத்தம், ஆனால் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, என்ன சத்தம் இப்படி எட்டி பார்க்குறீங்க. அந்த கடன் வாங்கினீங்கல்ல அவரை உட்காந்துருக்காரு இப்படி, டேய் ஹலோ அப்படின்னாரு. நீங்கள் வந்து உங்களை நம்ப முடியல, அவர் இருந்துட்டாருல நம்ப முடியல, பார்த்தா நான் தான் ஆவி அப்படின்னாரு. ஓ யூ ஆவி அப்படின்றீங்க. ஆமாம், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, இது புது வீடு, ஹவு கேன் யூ பி ஹியர், நான் தான் முதல்ல கால் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்களாம் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு. நான் ஆவி எங்கே வேணால் வரேன், யாரும் நீ கேட்க நீ யார் அப்படின்னு ரொம்ப வந்து ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் அவர் சொல்கிறாரு, நீ வந்து 500 ரூபீஸ் நீ கடன் வாங்கினா அதுக்கு வட்டி வந்து கேல்குலேட் பண்ணி 30 lakhs ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு 30 lakhs கொடுத்து ஆகணும், ஏ பையனுக்கு நீ கொடுத்துரு, அப்படி நீ கொடுத்தனா நான் இந்த வீட்டோட ஒழிஞ்சு போயிடல, இல்லை நான் உன்னை சாவடிச்சிருவேன், இந்த வீட்டு நீ யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படி மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள், அந்த ஆவியோட பையனை காலி பண்ணிட வேண்டியதான். அப்புறம் பார்த்துக்குவோம், அவன் வாழ்றதுக்காக நான் பணம் கேட்கறான், அவனும் போயிட்டு அவன் பணம் கேட்கறான். இந்த ஆவி வர்றதே நல்ல ஆவிங்க, அது பையன் கஷ்டப்படுறான், ஒரு 30 ரூபா கிடைச்சா அவன் நல்லா இருப்பான்னு கேட்கறான். காசு பண்றாரு இந்த ஆவி, அது இல்ல அதான் சொல்றேன், நல்ல ஆவியோட மகனுக்கு இப்படியா பண்ணுவீங்க? எந்த காசு இல்ல, என் வீட்டையும் விற்க முடியாது, அப்ப நான் என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப ஆவிய வந்து தப்பு பண்ணா பிள்ளைதான் பாதிக்கும், வேற வழி கிடையாது. நியாய தர்மம் பார்த்துதான் நீங்க போட்டு தள்ளுறீங்க. ஆமா ஆமா, ஹோட்டலாம் தள்ளுறது இல்ல சேச்சி, அதெல்லாம் இல்ல. 500 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறது நீங்க தானே? 500 ரூபாய்க்கு ஒரு 1 லட்சம் கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம், தப்பு இல்ல. ஆவி கிடைக்குதான்னு பாப்பேன் இல்லாட்டி எனக்கு ஃப்ரெண்டா இருக்கவங்க யாரும் ஆவியாக்கி Welcome back to Beach Girls. Second
இஸ் கால் தி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரவுண்ட். நீங்க அழகான இந்த ஸ்ட்ரெஸ் பால்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா? இதுல நீங்க மூணு எடுக்கணும், ஒன்னொன்னா எடுத்து எங்க கிட்ட கொடுக்கணும், நீங்களும் மூணு எடுக்கணும். இப்போ இதுல எல்லாம் ஏதோ எழுதியிருக்கும், அதை நாங்க படிப்போம். சில விஷயங்கள் கொஞ்சம் சீக்ரெட்டிவா இருக்கும், ஆனா ஆனஸ்டா சொல்லணும். ஓகே சார், வில் பிகின் வித் யூ. நீங்க பார்க்க கூடாது, கண்ணு மூடி பார்க்க கூடாது. ஐயே கண்ணு மூடி பாருங்க, நான் கண்ணு பார்க்காத ஒன்னு எடுக்கறேன் பாருங்க. ஓகே, நீங்க பார்க்க கூடாது, பார்க்க கூடாது சார். ஐயோ அம்மா, இப்படி விழுந்துட போறேன். ஓகே, பஸ் நீ எடுத்துக்கறியா? ஓகே. மோஸ்ட் மெமரபிள் சைல்ட்ஹுட் இன்சிடென்ட், நீங்க உங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல இருக்கும்போது மறக்க முடியாத ஒரு, இப்போ கூட நீங்க யோசிச்சு பார்க்குற ஒரு விஷயம், ஒரு தண்ணியில முழுகி தப்பிச்ச விஷயம். ஓகே சொல்லுங்க சார். பெரிய ஒரு ஆத்துல புதுசா ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு போய் குளிச்சுட்டு இருக்கும்போது அங்க சுழல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங்கும் தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சிஸ்டர் படி வரும்போது உள்ள போயிட்டான். பட் அது ஏதோ ஆழம்போல் இருக்குன்னு சொல்லி எட்டி குதிச்சு அதுவும் போகுது, அது ரொம்ப நேரம் உள்ள போகுது உள்ள. அப்புறம் உள்ள போயிட்டு ஒரு மூணு தடவை வந்து அவ்வளோதான், நீ முடிஞ்சிட்டு மேல தம் இல்லைன்னு உள்ள போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு மீன்காரர் வந்து உள்ள போந்து அப்படி தூக்கிட்டு வந்து வெளியே போட்டாரு. மறக்க முடியாது அந்த மேர் இப்போ நினைச்சாலும் இருக்கும். அதனால இன்னும் அந்த தண்ணியை சூழல்லாம் ஒரு டென்ஷன் ஒன்று வரும். கரெக்டா பண்றாரு, ஆனஸ்டா இருக்காரு. ஓகே, நீங்க கனிமொழி படம் எடுக்கும் போது டைரக்ட் பண்ணும்போது மோஸ்ட் மெமரபிள் இன்சிடென்ட், ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட். கனிமொழி ஷூட்டிங்கில் மோஸ்ட் மெமரபிள்னா என்ன சொல்லணும்னா, நாங்கள் லைவ் சவுண்ட் பண்ணோம் அந்த படத்தில். லைவ் சவுண்ட் பண்ணனால என்ன ஆகுனா, நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கணும், செட்டே வந்து சைலண்ட்டாக இருக்கணும். அது சவுண்ட் இன்ஜினியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், யாரும் வந்து மொபைல் ஃபோன் ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். சில டைம் சில பேர் ஆன் ஆகும், அவர் வந்து என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகவார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரை பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம் செட்டில், லைட்மேன்லேருந்து அங்கே அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவர் இருக்கிறதே எல்டஸ்ட் மெம்பர் அவர் தான் எங்கள் யூனிட்லேயே. அப்போ என்னாச்சு, திடீர்னு ஒரு லாங் ஷாட் போயிட்டு இருந்தது. நான் வந்து அந்த ஷாட் வந்து ஒரு டாலி ஷாட் ஒன்று, ரொம்ப நேரம் லாங் டைலாக் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு ஃபோன் அடிச்சது, ஃபோன் அடிச்சுன்னு எல்லாத்துக்கும் பயம். என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து அதை கட் சொல்லிட்டு நான் வந்து ஒன் மோர் கேட்குறேன், நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன், சரி நல்ல ஷாட் மிஸ் ஆயிடுச்சேன், எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. எல்லாத்துக்கும் கோவத்தை விட பயம் ஜாஸ்தியாக நிறைய பேருக்கு, யார் திட்ட போகிறாரோ அப்படின்னு. அப்புறம் எல்லாம் அவர் திரும்பி அவர் தான் எல்லாரும் பார்த்தோம், பார்த்தா அவர் ஃபோன் தான் அடிச்சு. வெரி க்யூட். அப்ப என்ன பண்ணாரு, அவரே திட்டாரா? அதுக்கப்புறம் அவர் யாரையும் திட்டுறதே இல்லை. திருந்துட்டார் பாவம். நைஸ் இன்சிடென்ட். பா பார்த்து பார்த்து எடுக்கிறீங்க. அங்க க்வெஸ்சன் மாத்த போ. ஓ சாரி, ஒரு ப்ரொடியூசரா நீங்க வந்து ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம். ப்ரொடியூசரா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இது ஒரு அப்பாவா பெருமைப்படுற மாதிரி தான், குழந்தையை பார்த்து. ஸோ ஒரு நம்ம ஒரு சரோஜா எடுத்தோன்னா நல்லா இருக்கு, நல்லா பாராட்டும் போது இருக்கிற சந்தோஷம். இப்போ கனிமொழி படம் மாதிரி நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு அழகான படம், டீசெண்டான படம் அப்படின்னு நீங்கள் பாராட்டுறீங்களா, அதுதான் பெருமை. இந்த பெருமைக்கு தான் இந்த ப்ரொஃபஷனில் இவ்வளோ கஷ்டமான ப்ரொஃபஷனில் இவ்வளோ 25 வருஷமாக நான் போராடுறதெல்லாம் இந்த கைதட்டலுக்கும் இந்த கைகுலுக்கலுக்கும் மட்டுமே. வெரி நைஸ், அழகாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யோர்ஸ். பார்க்கக்கூடாது? நோ. ஓகே ஓகே, இந்த பால்ல வந்து ஐ எம் ப்ரவுட் ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்கு. கனிமொழி படத்தின் டைரக்டரா, அந்த படத்தை பத்தி எந்த விஷயத்தை நீங்க ரொம்ப ப்ரவுடா நினைக்கிறீங்க? கனிமொழி மாதிரி இன்னொரு படம் கிடையாது, அதுதான் எனக்கு ரொம்ப ப்ரவுடான விஷயம். அந்த படம் பார்த்தவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க. சோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் தட். வெரி நைஸ். ஓகே சார், உங்களோட லாஸ்ட் ஸ்ட்ரெஸ் பால் எடுங்க. ஓகே, தேங்க் யூ. பாம் மாதிரி பண்றாரு சார். ஐ லவ் மை ஸ்கூல் பிகாஸ். உங்களுக்கு ஏன் உங்க ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்? நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டெல்லான்னு ஒரு டீச்சர் இருந்தேன். ஸோ அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட கிளாஸில் மட்டும்தான் நான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டாகவே வந்தேன் மூணு எக்ஸாம். அதுக்கப்புறம் அந்த அந்த மார்க் எடுக்க முடியும், பிகாஸ் எனக்கு அவங்க மேல் இருந்த ஒரு அஃபெக்ஷன், ஒரு சின்ன கிரேஸ், அவங்களுடைய அழகு எல்லாமே அந்த விஷயம். அந்த வயசில் என்ன ஏரியாமல் எதுவும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதனால அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க ஸ்டைல் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்கிற எந்த பண்ணா இருந்தாலும் எனக்கு பிடிக்குன்ற மாதிரி ஒன்று வந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த டீச்சர் என்ன இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? அப்புறம் அவங்களோட முகம் எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ன்றது பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல படிச்சோம், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல லவ் பண்ணோம், ஸ்கூல்ல தான் கலட்டா பண்ணோம், ஸ்கூல்ல தான் ஸ்ட்ரைக் பண்ணோம், ஸ்கூல்ல தான் அடியறி பண்ணோம், எல்லாமே ஸ்கூல் தான். வெரி நைஸ். சோ லைஃப்ல அதிகமான மெமரிஸ் கேட்டீங்க. ஃபன் பார்ட் அப்படி ஸ்கூல் லைஃப் னு சொல்வாங்கல, ஃபன் பார்ட், சீரியஸ் பார்ட், சட் பார்ட் எல்லாமே, அடிச்சது அடி வாங்குனது இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஸ்கூல்லயே மாட்டிச்சு எனக்கு. அதனால வந்து school days highly memorable in my life. Superb sir, very cute. Okay, ungala adutha last ball, ball. Oh my, kuduthrenga. In
இன்ஸ்டன்ட் லவ் லெட்டர். இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டன்ட் லவ் லெட்டர் எழுத முடியாது சொல்லணும் உங்களுக்கு. இல்ல இப்ப என்னன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும், ஏன் என்னால எழுத முடியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால நீங்க என்கிட்ட கேட்கவே மாட்டீங்க தெரிஞ்சா என்ன ரீசன்னா. இப்ப நீங்க கனிமொழி படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து லவ் ஸ்டோரி விட க்ரஷ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஆமா, இது வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது 8th 9th படிக்கும்போது ஒரு பொண்ணு மேல எனக்கு இன்ஃபேக்ட் அதாவது லவ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் லவ்னு தான் சொல்லுவேன் அது, ஆனால் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. 10th படிக்கும்போது ஒரு பொண்ணு மேலே, 11th படிக்கும்போது பொண்ணு மேலே, 12th படிக்கும்போது பொண்ணு மேலே. ஸோ என்னன்னா நான் 4 பேர் லவ் பண்ணேன், ஆனால் அந்த 4 பேர்த்துக்குமே நான் லவ் பண்ணலான்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது அதனாலதான் வந்து கனிமொழி வந்து எங்கயோ உங்களோட சாயல் வருது, உங்களோட லைஃப் ஸ்டைல்ல உங்க நீங்க. ஆமா, என்ன லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. வெரி நைஸ். சோ அதனால ஐ அம் நாட் குவாலிஃபைட் ஃபார் எ லவ் லெட்டர். லவ் லெட்டர் சூப்பர். ஓகே, சோ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐ ஹேவ் டு சே தட் ரொம்ப அஹா ஹூ அப்படிலாம் ஃபன் இல்ல, பட் வெரி இன்ட்ரஸ்டிங் ஆன விஷயங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு சொல்லிருக்கீங்க. சோ தி ஃபனோமீட்டர் இஸ் பிரட்டி குட். இதுக்காகவே உங்களுக்கு ஒரு gift நாங்க கொடுக்க போறோம் இந்த ரவுண்ட் end. And this is ரெண்டு ரா சில்க் ஷர்ட்ஸ் சுந்தரி சில்க்ஸ் வழங்கும் அழகான ரா சில்க் ஷர்ட். ஸோ ரெண்டு ரவுண்ட் முடிச்சுட்டோம், மூணாவது ரவுண்ட் சிலி ஃபிஷ் ரவுண்டுக்கு போறோம். எங்க கேள்விக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு. ரெண்டு ரவுண்ட் முடிச்சு மூணாவது ரவுண்ட் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் நேச்சுரலி. போனா விருது வாங்க முடியுமா? ஹே குட் நா நைஸ் ஒன். வெறும் வயித்துல எத்தனை சப்பாத்தி சாப்பிட முடியும்? வயித்துல தான் சாப்பிட முடியும், வயித்துல சாப்பிடவே முடியாது. ஓகே பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन டு யூ. குடியுரிமை இல்லாதவங்க குடிக்க முடியாதா? குடியுரிமை இல்லாதவங்க ஓட்டு தான் போட முடியாது, குடிக்கலாம்னு நினைக்கிறேன். குடிக்கலாமா? சரி ஓகே. வாழைத்தார் வச்சு ரோடு போட முடியுமா? வாழை மரம் தார வச்சு ரோடு போடுவாங்க, மனுஷன் தான் தார வச்சு ரோடு போடுவான். இது போட முடியாதுன்றீங்க? வாழை மரம் தார வச்சு ரோடு போட முடியாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா வாழைத்தார வச்சு ரோடு போட்டா வழுக்கி வீழ்ந்துருவோம், போட முடியாது. You slippy falling. Okay, third question. தலை சுத்தும் போது முதுகை பார்க்க முடியுமா? வேற ஒருத்தர் முதுகு வேணா பார்க்கலாம், நம்ம முதுகு பார்க்க முடியும். சூப்பர் நைஸ் நைஸ். சார் அடுத்த கேள்வி. 2-1 க்கு 21, 9-1 க்கு 91. அப்போ 1-1 க்கு 21 தான் வரணும். ஏ 11 சொல்றாங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு தெரியல சார். சார் சார் எனக்கு தெரியல சார், விட்டுருங்க சார். உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்லை இப்படி சொல்லும்போது ஸ்கூல்லலாம் நான் கேட்பேன். அது ஒரே நம்பராக வர்றதுனால இப்படி வருது, மாற்றி சொன்னீங்கன்னா வேற மாதிரி வரும். 21, 21, 31, 41 இப்படி இப்படி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரைமிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் ஏன் இவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 11 அப்படி சொல்லியிருக்காங்க? 9-1 கூட 91 தான் வருது பார்த்தீங்களா. பட் எனக்கு ஒன்றே புரியல ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க. 11-னாவே கொஞ்சம் குழப்பம் சார். இப்போ வந்து 1-1, 21 நாங்கள் சொல்கிறோம், 99 போட்டால் கூட 99 தானே சொல்கிறாங்க. அந்த டீ வருது. ஆ இனிமேல் 1-1 வச்சுக்குவோம். ஆ பெஸ்ட்டு போறேன். வெரி நைஸ் சார். நான் சாமனிக்கு நடிக்கவே வரமாட்டேன், இப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு. 21லாம் நீங்க சொல்லுவீங்க. நோ நோ நோ, அதனால எக்காத முன்ன 11,000 சம்பளம் பேசிராதீங்க. 21 தான் கொடுப்பேன். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏ ஹீரோக்கு எல்லாம் சண்டை போடும்போது டிஷும் டிஷும் அப்படினு சத்தம் வருது, அப்படி எல்லாம் ஏன் வர மாட்டேங்குது? ஏன் டிஷும் டிஷும் போறாங்க கேட்டிங்களா? கண்ணு தெரியாதவங்க படம் பார்த்தா அடிக்கிறான் தெரியாதுல்ல. கெங்கியோ போயிட்டீங்க. வெரி நைஸ். ஐ லைக் திஸ் ஆன்சர். ஐ லைக் திஸ் வெரி மச். சூப்பர். ஓகே சூப்பர். தலைனா தெரியும், தருதலைனா? தருதலைனா தர்ற தலை, அது வள்ளல் மாறாது. தர்ற தலை, தருதலை, தரும் தலை, தருதலை. லாஸ்ட் க்வெஸ்சன் ஃப்ரம் மை சைடு.
குல்லா போடுறதுனா என்ன? குளிரா இருந்தா குல்லா போடுவாங்க. சரி, அப்ப மங்கி குல்லானா என்ன? மங்கி போடுற குல்லாவா? இல்ல, போட்டா எல்லாம் மங்கிமா இருக்காங்கன்றனால மங்கி கேப்னாங்க. அடுத்து என்ன கேக்குறமா? ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா கொடைக்கனால எந்த பிள்ளைய வளர்ப்பாங்க? ஊராம்பிள்ளைனா யார் பொண்ணையா கட்டிட்டு வந்து அந்த பொண்ணை ஊட்டி நல்லா வளர்த்தம்னா அவனுக்கு பிறக்கிற பிள்ளைய அவன் நல்லா வளர்ப்பான். அதுக்குதான் சொல்றது, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானா வளரும். பட் நான் அந்த கேள்வி கேக்கலையே. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்ததுன்னா நகரத்தாம் பிள்ளையே கிராம கொடைக்கானல் வளர்க்கும். கொடுங்க. வெரி நைஸ் சார், நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். வெல் டன். ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெண்டா கிழிச்சு கொடுத்துறீங்களா? இல்ல, ஒரு வினர் தான் இருக்க முடியும். அதனால நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி இந்த குல்லா போட்ட மேட்டர் தெரிஞ்சுக்குங்க. மூவி மூவி மூவி. சார், நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறதுனால, ப்ரொடியூசர் தானே சார் மெயினான ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் மாதிரி சொல்லலாம். அவர் கொடுக்குற காசுனால தானே இப்ப படமே வளருது. கொஞ்சம் அதனாலதான் சொன்னோம், கொஞ்சம் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாங்க ஒரு மென்டல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நீங்க வந்து வெச்சுக்கணும். ஆமா, மென்டல் ஸ்ட்ரெngth வர செக் பண்ண போறோம். கொஞ்சம் சீக்ரெட்ஸ்லாம் நீங்க சொல்ல வேண்டிய வரும். சோ கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க. இந்த மீன் டைம் 4th ரவுண்ட்ல என்னெல்லாம் சீக்ரெட்ஸ் வெளிய வர போகுது அப்படினு உங்களுக்கு தெரியல, பட் we're very very excited. You should stay excited too. In the meantime, we're going in for a short commercial break on Beach Girls. முடிச்சிருக்கீங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அவங்கள பத்தின எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நீங்க சொல்லணும். ஓகே, சோ லெட்ஸ் கோ. ஆ, குட். குச் பூ. ஆ, அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் நீங்க இப்ப சொல்லணும். டிசம்பர் மாசம் ஊட்டி குளிர்ல மலையில நனைஞ்சிட்டு நாங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோம். அது இன்னைக்கு வரைக்கும் நீங்க அப்படியே ஊட்டில இருக்கறவங்கலாம் வெளிய வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஐஸ்கிரீம் ஊட்டி ஜனங்களே வெளிய வந்து கடை விட்டு வெளிய வந்து யாரா என்ன ஷூட்டிங் நடந்துது? என்ன ஷூட்டிங்ல நடந்துது? படம் படத்துக்கு போயிருந்தோம். ஒரு ஈவினிங் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்படி வாக்கு வரும்போது மழை பெய்யுது. டிசம்பர் மாதம் மழை பெய்யுது. அந்த மழையில ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரோட்ல நடந்து வந்துருக்கோம். இது அந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். ஏன்னா இந்த ஊர்ல இப்படி ரெண்டு பேரும் நடந்து போறாங்களே இந்த பணியில இந்த மழையில அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ சிவா சார் இப்ப எடுத்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிலிம்ஸ், பெரிய ஆக்டர்ஸ் வச்சு நல்ல ஒரு வேல்யூ இருக்கிற படமாக பண்ணுவார். கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற படங்கள் மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் அந்த படங்கள்லாம் அவருக்கு பிடிக்காது. அதுதான் சீக்ரெட். அவருக்கு வந்து பிடிச்ச படங்கள் வந்து வெரி ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸ் தான் அவர் வந்து ஆக்சுவலாக லைக் பண்ணுவார். ஆனால் அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அவர் வந்து இதுதான் அவரோட பெரிய சீக்ரெட். இஸ் தட் ட்ரூ சார்? எஸ் எஸ் எனக்கு பெரிய பெருமை வந்து இவனை கார்த்திக் ராஜாவுக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட டிஃப்ரென்ஸ். கார்த்திக் ராஜா வந்து ரொம்ப பிடிவாதக்காரமோடையும் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப ஃப்ரீ மாதிரி இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக யுவன் சங்கர் ராஜா தான் உண்மையான பிடிவாதக்காரர். அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே சாதிப்பார். அவர் இஸ் நினைக்கிறத அப்படியே செஞ்சு முடிக்கிறாள். ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் அவருக்கு. டெஃபினட்டாக வந்து இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகிற ஒரு மிஸ்டர். வெங்கட் பிரபு, இவரை பற்றி கொஞ்சம் ஒரு சீக்ரெட். இல்லை, இவரை பற்றி ஒரு நல்ல சீக்ரெட் நான் சொல்கிறேன். இவர் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருப்பார், ரொம்ப கேர் ஃப்ரீயாக, இதை பற்றி கவலைப்படாமல். இவர் எப்படிடா அப்படிலாம் படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் டவுட் இருக்குது. ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஏதோ ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அது உண்மையே கிடையாது. அவர் வந்து
ஸ்கிரிப்ட் வந்து பவுன் ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் போக மாட்டார். அந்த பவுன் ஸ்கிரிப்ட் வந்து மூணு தடவை நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் நாட் ஒன் டைம்ல, மூணு தடவை ரிவைஸ் பண்ணி. இப்போ சென்னை 28 டைம்லலாம் வந்து முன்னாடி நாள் ஷூட்டிங்னா ப்ரீவியஸ் டே நைட் அந்த லொக்கேஷனில் போய் தனியாக உட்காருவார். உட்காந்து ஏன்னா அவருக்கு அடுத்த நாள் பயம், வெளில வந்து ரொம்ப ஜாலியாக இருப்போம் காட்டிக்கணும்னா உள்ள பயங்கர பயம் இருக்கு அவருக்கு. முந்தின நாளே போய் உட்காந்து என்னென்ன ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணிக்குவார். பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கே வருவார். ஸோ அவருக்கு இப்போ சக்ஸஸ் வந்ததுக்கு எல்லாமே காரணம் வந்து இதுதான். ஆனா இது அவர் வெளில சொல்லிக்கிறதே இல்லை, சீக்கிரட்டா வச்சிருக்காரு. லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், பிளானிங், பேப்பர் ஒர்க் எல்லாமே பண்ணி தான் அவர் ஷூட்டிங் போறாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவரை பார்த்துட்டு இவர் மாதிரி ஜாலியா படம் எடுத்து சக்சஸ் ஆகலான்னு வந்தா அது நடக்காது. சோ இந்த சீக்ரெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட். நைஸ் சூப்பர். ஓகே சார், டைரக்டர் வசந்த பாலன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி ஏதாவது எங்களுக்கு தெரியாத விஷயம் சுவாரஸ்யமான ஒரு சீக்ரெட். அவரை வச்சு இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், அரவான்னு இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அவரோட டைரக்ஷன்ல. ஏன்னா வெயில் அங்காடித்தர மாதிரி பெரிய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அப்படி தெரியாத விஷயம்னா பார்க்கறதுக்கு இவ்வளோ அமைதியாக தெரியாது பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சினிமா டெரரிஸ்ட்னு சொல்லலாம். அவர் அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற ஸ்பாட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் பேசவே முடியாது. ரொம்ப பட்டு ஃபாஸ்ட் அண்ட் வெரி சீரியஸ் ஒர்க்கர். சினிமா வந்து அப்படியே ரத்தமும் சதயமாக வச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான கலைஞர். வெளியில போயிட்டு ஹிட் ஆன அந்த படம் எந்த படம்? மூணு நேஷனல் அவார்ட வாங்கி தமிழ்நாட்டு சரித்திரத்திலே மிகப்பெரிய சரித்திரம் முடிச்ச காதல் கோட்டை நான் மிஸ் பண்ண படம். என் ஆபீஸ்ல வந்து அகத்தியன் கதையை ரெடி பண்ணி எனக்கு சீன் பை சீன் சொன்னாரு, நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். என் அறிவு அவ்வளவுதான். பட் வெரி நைஸ்லி, வெரி நைஸ் ஆஃப் யூ டு சே. ஹானஸ்டா நீங்க சொன்னீங்க சார், வெரி நைஸ். ஓகே, படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தா பார்த்த உடனே என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இல்ல இப்போ இந்த படத்துக்கு எப்படி இருந்ததுன்னு கேக்குறீங்களா? ஆமா, ஆப்வியஸ்லி இது உங்களோட முதல் படம், நீங்க பாத்திருப்பீங்க. ஹவ் டிட் யூ ஃபீல் when you saw that? ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் அட்மாஸ்பியர்ல ஒரு படம் பார்க்கற மாதிரி இருக்கும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆடியன்ஸா படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்சூனிட்டி. எல்லாமே கான்ஃபிடண்டா இருந்து. யூ ஆர் நர்வஸ்? நோ. ஹெல்தியாவா வெல்தியாவா நீங்க எப்படி வந்து வாடணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ஹெல்தி மேன் இல்ல ஒரு வெல்தி மேன்? ஆஹா, ஹெல்தி மேன் இஸ் ஃபர்ஸ்ட். ஹெல்த் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இஸ் வெல்த். இருக்கு இருக்குதுல்ல சொல்ல முடியாத ஒரு சிக்கல், ரிஸ்க் என்ன? சிக்கல்னு சொன்னீங்கன்னா ஒரு ரிஸ்கான நம்மளா டிசிஷன் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. டைரக்டர் சொல்றபடியும் ஹீரோ சொல்றபடியும் மற்ற எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். நான் தான் பாஸ், நான் ஒரு விஷயத்தை தனியா செய்யவே முடியாது. ப்ரொடியூசரோட பேரு தான் பாஸ், எதையுமே செய்ய முடியாது தனியா. ஓகே ஓகே. டூரிங் டாக்கீஸ்ல எல்லாம் நீங்க படம் பார்த்த அனுபவம் உண்டா? இல்ல.
சார், நீங்க ப்ரொடியூஸ் பண்ண படத்திலே உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? கனிம்பொடி. ஏ? ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள தான் கேக்கணும். பட் உங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்கல இவ்வளவு அழகா இருக்கு, ரீசன் சொல்லுவாங்கல. அவங்க சொன்னாங்க இந்த கேக் மேல இருக்கிற ஒயிட் கிரீம் சாப்பிடுற மாதிரி அவ்வளவு ஸ்மூத்தா இருந்தது படம்னு சொன்னாங்க. ஆஹா, வெரி நைஸ். அடடே, அவங்க சொன்னாங்களா இப்ப நீங்க சொல்றீங்க? அவங்க சொன்னது தான் நான் சொல்றேன். ஓகே. அதிக தடவை பார்த்த படம் சென்னை 28. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கில் வந்தப்புறம் நீங்க வந்து நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த ஹீரோ வச்சு தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் அதை ட்ரீம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி வச்சா நிச்சயமாக அது வந்து கமல் சார் தான். கமல் சார் அப்படி நீங்கள் ட்ரீம் பண்ணி தான் வந்தீங்க? ட்ரீம் பண்ணி வரல, எல்லாம் ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரீம் அப்படிலாம் இருக்கு கமல் சார் வச்சு. சரி, நைஸ். ஐயோ, பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அந்த படம் குசேல். குசேல் குசேல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்க? எல்லா ரஜினி படமும் நான் பார்த்துருவேன், ஃபர்ஸ்ட் டே பார்ப்பேன். அந்த படம் பார்க்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையான்னு தெரியல. நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒய்ஃப் மீட் பண்ணேன் என்னோட சிஸ்டரோட மேரேஜில். அப்படி தூரத்துலேருந்து பார்த்தேன், யாரா அது சூப்பர் ஃபிகராக இருக்கு அப்படின்ற அப்படி பக்கத்தில் போய் பேச ஆரம்பிச்சு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி லவ் ஆகி கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அது நார்மலாக சுவாரஸ்யமாக கல்யாணத்தில் அப்படி ஒரு திருவிழா மீட் பண்ணி அப்படியே பார்த்து பேசி ஸோ க்யூட் கண்கள் இருந்தா அப்படி போயிடுச்சு. அந்த ஃபீல் பண்ணீங்களா? சூப்பர். ஓகே, ஸோ எந்த விஷயத்தில் அதிகமாக சென்டிமெண்ட் பார்க்குறீங்க? இல்லை சென்டிமெண்ட்ஸ்னால் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுக்கு பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டிஷியஸா? நீங்கள் வந்து நடந்து போகும்போது சூப்பர் ஸ்டிஷியஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த மாதிரி? ஓகே, டன். ஓகே சார், உங்ககிட்ட ஒரே நேரத்தில் மூணு சூப்பரான ஸ்டோரிஸ் வருது. ஒரு ஸ்டோரி வந்து ஃபுல் ஆக்ஷன் பேக் ஸ்டோரி, கிடல இது வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. செகண்ட் வந்து ஒரு லவ் ஸ்டோரி வருது, ஒரு புது நாட்டோட ஒரு புது ட்விஸ்டோட ஒரு லவ் ஸ்டோரி வருது. ஆனால் அது வந்து அது கொஞ்சம் லாங்காக இருக்குது அந்த படம் மட்டும். தேர்டு வந்து ஒரு சாம காமெடி படம் வருது. இந்த மூணு படத்தில் நீங்கள் எந்த படம் சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? செம காமெடி படம் தான் ஷூர் ஷாட். ஷூர் ஷாட் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும் அப்படின்ட்டு அது மினிமம் கேரண்டி. ஓகே, நைஸ். நான் வந்து உங்களுக்கு மூணு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரேங்க் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ப்ரொடியூசர், ஆக்டர், டிரெக்டர். ஒன் டூ த்ரீ ரேங்க் பண்ணுங்கள். டிரெக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர். டிரெக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர். ஓகே, டிரெக்டர். சூப்பர், வெல் டன். வெரி நைஸ். க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிருச்சா? ஓகே, மீ டூ. தேங்க் யூ ஸோ மச். சூப்பராக பதில் சொன்னீங்க சார். உங்கள் ரெண்டு பேருக்காக ராஷி வழங்கும் தங்க காசு. தேங்க் யூ ஸோ மச் சார். Thank you so much for Raj TV-in Thanga Manasu. Very nice. இந்த பார்ட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பீச்ல வந்து கலர் கட்டிட்டாங்க. நாளைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸோட நாங்க உங்களை சந்திக்கிறோம் வித் மோர் அண்ட் மோர் பார்ட்டிஸ். Until then, it's bye from Kalyani. Baba, Shiva sir and Shripati on Beach Girls.